दक्षिणामूर्तिसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् पूज्यम् अमृतरोर्मूले सुकासीनं जगद्गुरुं ज्ञानानन्दगिरिं वन्दे सद्गुरुं ज्ञानभास्करम् உலகெலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் ஜோதிய நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் பூழியர்கோன் வெப்பழித்த புகலியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல் மீதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதவரார் திருத்தாள் போற்றி போற்றி நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ சத்குருநாத் மகாராஜ்கே ஜெய் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் திருவாரூர் தியாகேச பெருமானுடைய பரம கருணை நம்பி ஆறுவருக்கு கிடச்சி ஊர் எல்லையிலேயே அவரை வரவேற்கும்படி பகவான் பண்ணி இவர் எம்மையும் ஆழ்வாரோன்னு அவர் கேட்டதுக்கு உன்னை ஆண்டு கொண்டேன்னு சொல்லலை ஏன்னா ஆண்டு கொண்டேன்னு அவர் ஆண்டவன் இவர் அடிமைன்னு ஆயிடும் அப்படி தான் முதல்ல சொல்லி கூட்டின்னு வந்தார் கல்யாணத்தில் கழவராக வந்தபோது நீ அடிமைன்னு சொன்னார் இப்போ என்ன சொன்னார் உமக்கு தோழனாக எம்மை தந்தோம்னு சொல்லிட்டேன் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு கிஃப்ட்டு நான் என்ன நான் தன்னையே கொடுத்துட்டேன் கிஃப்ட்டுன்றார் அப்படி சொல்லி அவர் ஆட்கொண்டார்னு பார்த்தோம் அந்த இடத்துல சேக்கிடார் ஒரு விஷயம் சொல்கிறார் வாழியமா மழை புற்றிடங்குள் மன்னவன் ஆர் அருளால் வாக்கு தோழமையாக உனக்கு நம்மை தந்தனம் நாம் முன்பு தொண்டு கொண்ட வேள்வியில் அன்று நீ கொண்ட கோலம் என்றும் புனைந்து அன்னைக்கு மாப்பிள கோலத்திருந்தி அப்படியே இருந்து வேட்கை தீர வாழி மண்மேல் விளையாடுவாய் இஷ்டத்துக்கு விளையாடுறாடே அப்படி சொல்லிட்டு மாப்பிள்ளை கோலத்தில் இரு சௌக்கியமாக என் பக்தர்கள்லாம் ஏதோ எல்லாம் துறந்தவர்களாக தான் இருக்கணுங்கிறது இல்லை பல விதத்தில் பக்தர்களால் சுவாமி படைக்கிறார் இல்லையா பரம தியாகிகளாக சில பேர் படைக்கிறார் அவரோட தியாகத்தை பார்க்கும்போது நமக்கு பிரமிப்பாக இருக்கும் நம்மளால் எதையும் விட முடியல இப்போ நமக்கு வழிகாட்டுறதுக்கு கொடுத்தர் போனும் இல்லையோ அதனால் பகவான் என்ன பண்ணுறார் போகத்தில் இருந்தும் கூட யோகத்தில் இருக்க முடியும்னு மாதிரியான அடியார்களை படைக்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமி அந்த வகை தான் அதனால் அவர் பார்த்து என்ன சொன்னார் அன்று கொண்ட கோலம் என்றும் புனைந்து நின் வேட்கை தீர வாழி மண்மேல் விளையாடுவாய் நான் பார்த்தேன் கவலைப்படாது ஒரு பெரிய மனுஷன் சப்போர்ட் இருந்தால் ஒருத்தன் என்னென்னலாம் பண்ண மாட்டான் அப்படி அவர் பண்ண வச்சார் சுவாமி அதுக்கப்புறம் கமலினியார் பறவையாராக வந்ததையும் ருத்ரகணிகார் மரபில் அவர் இருக்கார் தெரிந்து கொண்டு ஊரடியார்கள் சொல்கிறத கேட்டுண்டு அவர் கண்ணால் பார்த்து அவர் மேலே ஈடுபாடு வந்து சுவாமி அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாருங்கிறவர்கள் நாம் பார்த்தோம் சிவபெருமானாலேயே ஆட்கொள்ளப்பட்டவர் அவரோட அசரீரி வாக்கு உள்பட எல்லாரும் கேட்டிருக்கா என்னுடைய பக்தன் நம்பி ஆரூரன் வரான் அப்படின்னு ஊர் எல்லையில் அத்தனை பேரை விட்டு வரவேற்க வச்சுட்டு நீ என் தோழன்னு வேற சொல்லி அவருடைய வாழ்க்கைக்கு எல்லாரும் எப்படி கைங்கரியம் பண்ணியிருப்பாங்கிறத நினச்சி பார்க்க முடியுமா இல்லையா ஒருத்தர் சத்சங்கத்தில் இருக்கார் பகவானே கத்தியாக இருக்கார்னா அவளுக்கு செய்கிறது பாக்கியம்னு நினைக்கிறவா எத்தனை பேர் இருக்கா நிறைய அடியார்கள் சரித்திரத்தை நம்ம பார்க்க முடிகிறது இன்னிவரில் இது சத்தியம் பகவானோட திருநாமத்தையும் பகவானை பாடுறதையுமே தர்மமாக வச்சுட்டு இருக்கிறவா விஷயத்தில் அவளுக்கு வேறு பிரவருத்தி இல்லைன்னு நாம் கவலைப்பட வேண்டாம் பகவான் அவளுக்கு பிரவருத்தியும் கொடுப்பார் நிவிற்த்தியும் கொடுப்பார் இது சத்தியம் அப்படி ஒரு ராஜா மாதிரி சகலவிதமான போகங்களோடு அவர் இருந்தார்னு சொல்கிறார் சிவானந்த போகத்தில் யோகம் பயின்று கொண்டு இருக்கார் சுந்தரமூர்த்தி சுவாமி பறவையாரோட ஒரு பெரிய திருமாளிகை வேணுங்கிற வசதிகள் ஏகப்பட்ட ஏவலாட்கள்னு அவர் ராஜா வீட்டு பிள்ளையாக நன நரசிங்க முனையரிகரோடு இருந்தபோது கூட இப்படி இருந்தாரான்னு தெரியாது அப்படி இருந்திருக்கார் திருவாரூரில் நீ என்றைக்கும் மாப்பிள கோலத்தோடு இருக்கணும்னு சொன்னதுனால நன்னா ஸ்நானம் பண்ணி பட்டாடை கொடுத்துட்டு நகை எல்லாம் தங்கத்தில் கோத்த ருத்ராட்சம் முப்புரி நூல் பூனல் நெத்தி நிறைய விபூதி ஜவ்வாது வாசனை சந்தனமனை உடம்புல தடவினு கழுத்துல மாலையோட தங்க பெறம்போட தங்க பாதுகைகளோடு அப்படி வருவார் முன்ன பின்ன கோஷம் போட்டுன்னு ஆட்கள் வருவா ஒரு பெரிய பரிவாரமே வர்ற அப்புறம் இருக்கும் ஒரு ஒருத்தரமும் ஒரு கோயிலுக்கு வரத புதுசாக இருந்த பக்கர்வாழி இது என்னதுன்னு தோணலாம் உள்ளூரில் இருக்கிற அடியார்களுக்கு இது அவ்வளவும் அவருக்கு சுவாமி கொடுத்தது அடியார்களுக்கு சுவாமி என்ன கொடுக்குறாரோ அது பிரசாதம் தானே அப்படி ஒரு ஒரு நாளும் பறவை நாச்சியாரோடு சேர்ந்து கொண்டு பகவானை பற்றி பாடியும் அவரை பற்றி சிந்தனை பண்ணியும் சத்சங்க சம்பாஷணையும் பண்ணி கொண்டு பறவை நாச்சியாரோட பெரிய தர்மம் சொல்லப்பட்டிருக்க பெரிய புராணத்தில் என்ன அந்த அம்மாவுக்கு அன்னதானத்தில் அப்படி ஒரு நாட்டம் எப்போ வந்தாலும் அவன் வீட்டில் சாப்பாடு போட்டுண்டே இருப்பாள் ராமலிங்க சுவாமிகள் அணையாத அடுப்புன்னு வச்சார் இல்லையா வடலூரில் அது மாதிரி தப்போ சத்குருநாதன் ஞானந்த சுவாமி சொல்வார் தட்டாத பாத பூஜை முட்டாத அன்னதானம் அது மாதிரி நடந்துட்டே இருக்கும் அன்னதானம் யார் எப்போ வந்தாலும் யாருக்கு எது வேணும்னு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாதபடி கொடுத்துட்டே இருக்கிறதுனால அடிக்கடி இவரை போய் இங்கே சுவாமி உங்களுக்கு நண்பர் தானே அவர் போய் பணம் வாங்கிட்டு வாங்கிடுவாங்க கேட்பாங்க இவரும் போய் எனக்கு பணம் கொடுன்னு கேட்டிருக்கார் சரித்திரத்தில் நிறைய சம்பவங்கள் வருது அது மாதிரி இப்படி ஒரு சிவனடியாராகவே ஒருத்தர் இருந்துண்டு ஆனால் கிரகஸ்தர்மத்திலையும் இருந்துண்டு ராஜா போல வாழ்ந்துண்டு தானும் பக்தியில் இருந்துன்னு எல்லாரையும் பக்தி பண்ண வைக்கிறார் சிவபெருமானை கும்பிட்டா எப்படி இருக்கலாம்னு காட்டக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இந்த மெட்டீரியலிஸ்டிக் பர்சன்ஸ்ன்னு சொல்வா இல்லையா பொருளியல்ல நாட்டம் உள்ளவளுக்கு அது ஒரு ஆச்சரியமாக இருக்கும் ஓ சுந்தரமூர்த்தி சுவாமி வந்து சுவாமி பாடினார் அவர் எப்படி வச்சிருக்கார் பத்தியா அப்படின்னு தோணுமா அருளியல்ல நாட்டம் இருக்கிறவாளுக்கு இங்கேயும் கொடுப்பார் அங்கேயும் கொடுப்பார் சுவாமி எங்கே தான் கொடுக்க மாட்டார் அப்படின்னு தோணுமா நாயன்மார்கள் சரித்திரமே பார்த்தா வெவ்வேறு குலத்தில் அவதாரம் பண்ணினவா வெவ்வேறு அந்தஸ்தில் இருந்தவா அவ பண்ணின பக்தியும் ஒரு ஒரு விதமாக இருக்கும் ஆனால் பரமேஸ்வரன் கொண்ட ஈடுபாடு மட்டும் ஒரே மாதிரி இருக்கும் அது ஒரு அழகு இல்லையா இந்த வாழ்க்கையில் பலவிதமான படித்தரங்களில் ஜனங்கள் இருப்பாள் ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப்னு சொல்கிற இல்லையோ எப்படி இருந்தாலும் பக்தி மட்டும் மாறக்கூடாது ஒருத்தரை காட்டுற மாதிரி பக்தி ஒருத்தரை காட்ட முடியாது அவள் பாவனை வேறையாக இருக்கலாம் அதனால் தவறு இல்லை துளசிதாசரும் சூர்தாசரும் சந்திச்சுடான் ஒரு சமயம் அவா இவர் ராமரை பற்றி பேசுகிறார் இவர் கிருஷ்ணரை பற்றி பேசுகிறார் திடீர்னு ஒரு மத யானை வருதுன்னு அலநட்டே ஒருத்தன் ஓடி வரான் உடனே அவாவா தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு ஓடி போயிட்டான் சூர்தாசர் கையை பிடிச்சி யாரோ கூட்டின்னு வந்திருக்கா அவருக்கு பார்வை கிடையாதுங்கிறனால என்ன வேக வேகமாக ஐசி யானை வருது யானை வருதுன்னா உடனே அவர் ஐஷியனு போயிட்டான் துளசிதாசர் அங்கேயே உட்காண்ட்ருந்தாரன் கம்பீரமாக யானை வந்த உடனே ஒரு புழு புளி பிளில் விட்டு ஒரு பிரதட்சணம் கொண்டு போயிடுது அவர் ஒன்றும் பண்ணலை அப்புறம் எல்லோரும் வந்துவிட்டான் இவர் சொன்னார் என்ன நீங்கள் அப்படி கிருஷ்ண பக்தராக இருக்க கிருஷ்ணன் காப்பாற்றுவான் நம்பிக்கை இல்லையா ஓடி போயிட்டாலே அப்படின்னு ஒன்று சூர்தாசர் சொன்னாராம் என் கிருஷ்ணன் குழந்த யானை பார்த்து பயந்துருவான் பாவம் அவருக்கு நான் கஷ்டம் கொடுக்க விரும்பலை அது ஒரு பாவம் பாவம் அது அவர் ஒன்று பக்தியில் குறைஞ்சே வரல ஒத்துத்தர் ஒரு ஒரு விதமாக பகவானை பார்க்குறா அப்படி இவருக்கு தோழனாக பகவான் இருக்கார் அப்படின்னா யார் யார்கிட்டேருந்து என்னென்ன வரணுமோ அப்படி வருது எதுக்கும் கவலை இல்லை இன்னி இவரில் சத்தியம் சுந்தரமூர்த்தி சுவாமியோட பக்தியெல்லாம் நினச்சி பார்க்க முடியாத ஆழ்ந்த ஆழமான பக்தி நம்மளை மாதிரி அல்ப பக்தி பண்ணுறவாளுக்கு இல்லைங்கிறது வீட்டில் என்றைக்கும் இல்லையாகவே தான் இருக்கும் இல்லையா சாதுக்கள் வீட்டில் என்றைக்காவது எதுக்காவது குறைச்சல் இருக்குமோனா இருக்கவே இருக்கா ஒரு நாளும் ஒரு காலும் இருக்காது அவளுக்கு வேணுங்கிற தேவை வர்றதுக்கு முன்னாடி பகவான் கொண்ட படியில் இறக்கிறது இன்னைக்கு வரியில் பகவத் பக்தி பண்ணுறவன் அனுபவி இருக்கா அப்படிங்கிறது அப்பேற்பட்ட ஒரு ஆனந்த வாழ்க்கை வாழறார் கிரகஸ்திரமத்தை பற்றி சொல்கிறதே வள்ளுவர் சொல்கிறார் இல்வாழ்வான் என்பான் இயல்பான மூவர்க்கும் நல்லாற்றி நின்ற துணைங்கிறார் ஏதோ கல்யாணம் பண்ணினா பொண்டாட்டியோட வாழ்ந்தான் பத்து குழந்தைய பெற்றுனா வீடு வாசல் வாங்கினா சௌக்கியமாக இருந்தான்ங்கிறதுக்கு இல்லையாம் கிரகஸ்தர்மம் ரெண்டு பேரும் சேர்ந்து உலகத்தில் தர்மம் விளங்குறதுக்கு என்னால் ஆன கைங்கரியம் பண்றேன்னு பண்ணுறதுக்கு தான் தர்மமா சுயநலத்துக்கு இல்லையா இப்போ பிரம்மச்சாரியாக இருக்கிற குழந்தைகள் வேதம் படிக்கிறவா கல்வி பயிலக்கூடிய குழந்தைகள் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்புறம் அநாதரவா இருக்கக்கூடியவாள் வச்சுக்கலாம் அது வானப்பிரஸ்தம்னு சொல்லிட்டு தர்மம் முடிஞ்சு இனிமே மனைவியோடு இருக்கேன் சன்னியாசம்னு வாங்கிக்கல மனைவி உத்தரவு கொடுத்தாலோ மனைவி காலமானாலோ தான் சன்னியாசம் வாங்கிக்க முடியும் ஆனால் சன்னியாசம் வாங்கிக்கிறேன் ஆனால் ரெண்டு பேரும் ஆன்மீக சாதகன் சாதகி போல இருந்து கொண்டு அனுஷ்டானங்களும் பூஜையும் பாராயணமும் ஜபமாக வாழறோம்ங்கிற நிலைக்கு வானப்பிரஸ்த ஆசிரமம்னு பேர் இன்றைக்கி அப்படி இருக்கிறவா எத்தனை பேர் இருக்கான்னு தெரியல எங்கேயாவது இருக்கலாம் வானப்பிரஸ்தம்ங்கிறது ஒரு தர்மம் அப்படி வாழ்ந்து இருக்கிறவாளையும் கிரகஸ்தர்மத்தில் இருக்கிறவா தான் அவளுக்கு வேணுங்கிறத பார்த்து பார்த்து செய்யணுமா ஏன்னா அவளுக்குன்னு ஒரு வருமானம் கிடையாது வயசும் ஆயிடுத்து அப்படிங்கிறது அவள் உறவுகாரளோ அவ புத்திரர்களோ இல்லை கிரகஸ்தர்மத்தில் இருக்கிற யாருக்காவது வாளை பற்றி தெரிஞ்சு அவாளோ பண்ணுவான் சன்னியாசிகள் பகதி பிக்ஷாந்தேகின்னு நின்று கிரகஸ்தாள் கொடுக்கறது தான் பிக்ஷையாக எடுத்துக்கிறாள் சாதுக்களுக்கு பிக்ஷா வந்தனமும் பண்ணுவாள் இல்லையா அதனால் கிரகஸ்தாள் வந்து பிரம்மச்சாரி வானப்பஸ்தி சன்னியாசி மூணு பேருக்கும் இல்வாழ்வான் என்பான் இயல்பான மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணைன்னு வள்ளுவர் வந்து தர்மத்தோட மகிமையை சொல்ற அப்போது நல்ல ஆதர்சமான ஒரு கிரகஸ்தன் ஒரு நல்ல தம்பதியின்னு விட்டா அவளால் ஊரே வாழும் அப்படி பறவையார் நிறைய தர்மங்கள் பண்ணின்னு இருக்கா அவளோடு சேர்ந்து கொண்டு ஆனந்தமான சந்தோஷமான வாழ்க்கை ரெண்டு பேருக்கு சின்ன வயசு தானே அவருக்கே இப்போ பதினாறுலேருந்து பதினேழுக்குள்ளே இருக்கலாம் அவருக்கு வயசு அந்த அந்தமாவுக்கு ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு இருக்கலாம் அதான் அந்த காலத்து கல்யாண வயசு தானே அதனால ஆனந்தமாக பக்தியும் மன்னிக்கொண்டு கிரகஸ்தர்மத்திலையும் இருந்து கொண்டு அதனால ஒன்றும் குறையலேங்கிறான் அசோனி சம்சாரி ஜிகுவே வேகுகரி வேத சாஸ்திரோபாரி வாக்யசதான் ஞானேஸ்வர் மகாராஜ் சொல்கிறார் அதனால் குடும்பத்தில் இருந்ததுனால நஷ்டம் இல்லை குடும்பத்தில் இரு மனம் எறியவனே நினைக்கட்டும் நாக்கு பகவன் நாமா சொல்லட்டும் அடியாரளுக்கு நம்மளால் முடிஞ்ச சேவையை பண்ணுவோம் குடும்ப வாழ்க்கையிலேயே ஆனந்தமாக இருக்கலாம் எல்லாரும் சன்னியாசி ஆகிட்டா அப்புறம் என்ன இருக்குது அந்த சன்னியாசர்மே அத்தனை சுலபமும் இல்லை காஷாய் வஸ்திரம் தரிச்சிக்கலாமே தவிர உண்மையான துறைவுகள் இந்த தேசத்தில் எப்படி இருந்தாலும் அப்படி இருக்கிறவாட பார்க்கறதுக்கு அபூர்வம் இல்லையா ரொம்ப கஷ்டமான விஷயம் அது உள்துறவு வெளித்துறவு ரெண்டும் இருக்கணுமே அதனால் அது விதிக்கப்படலை அது பாக்கியம் இருக்கிற சில பேருக்கு பாக்கி பேரெலாம் தர்மத்தில் இருந்து கொண்டே பிரத்தியாருக்கு கைங்கிரியம் பண்ணுறதாக இன்னைக்கு எத்தனை கோவில்களில் எத்தனை திருப்பணிகள் நடக்கிறது எத்தனை அனாதரவாக இருக்கக்கூடிய வாழ்க்கை நல்ல தர்ம காரியங்கள் நடக்கிறது கோஷம் ரட்சணம் நடக்கிறது வேத பாடசாலை நடக்கிறது இதுக்கெல்லாம் தானே பண்ணுறா கைங்கிரியம் பண்ணுறா அதனால் தர்மம்ங்கிறது உயர்ந்தது இந்த தர்மங்களை பண்ணுறதுக்காக சம்பாதிக்கிறதும் தர்மத்தில் சேர்ந்து விடுறதுங்கிறதுனால அப்படி உயர்ந்த தர்மத்தில் அவர் இருந்துட்டுருக்கார் அந்த ஆனந்தமான வாழ்க்கையை கொடுத்த பகவானே மனம் நிறைஞ்ச நன்றியோடு சுவாமி கோவிலுக்கு போய் அப்படி வ சுவாமி தரிசனம் பண்ணுறதே அந்த சீரும் சிறப்பமாக இருக்கும் என்னென்னா இத்தனை பேர் கூட வரா கட்டியம் சொல்லிட்டு வரா வாசன திரவியங்கள்லாம் எடுத்துகிட்டு வரா சுவாமிக்கு நிறைய சமர்ப்பணம் பண்ணுறதுக்கு காணிக்கைகளோட பரிவாரமாக சுந்தரமூர்த்தி சுவாமி வர்றது இது அவ்வளவு நீ கொடுத்தது இல்லையே உங்ககிட்ட நான் ஜம்பம் பா காட்டுறதுக்காக வந்திருக்கேனா நீ கொடுத்தது தானே எவ்வளவும் அப்படிங்கிற ஒரு பிரேமையோடு வருவர் வரும்போது இந்த தேவாசிரியன் மண்டபம்னு சொன்னோம் இல்லையோ அந்த தேவாசிரியன் மண்டபத்தில் சாதுக்கள்லாம் நிரம்பி இருப்பான் எப்போவுமே அதுக்கு தேவாசிரயான்னு ஒரு பேருண்டான் தேவர்களே ஆசிரயிக்கிற மண்டபமாக அங்கே இருக்கக்கூடிய சாதுக்களுடைய திருவடி தூளி இருக்குது அத்தனை மகிமை உள்ளதுங்கிறதுனாலே அந்த மண்டபத்தில் இருக்கிற சாதுக்களை அப்படி வணங்கிண்டு வருவார் மனசால அவருக்கு வந்து ஆணவம் கிடையாது சாதுக்களுக்கு என்றைக்கும் அது இருக்காது ஆனால் காம்பீரியத்தோடு இருப்பார் அழகாக இருப்பார் பார்க்குறதுக்கு சாதுக்களுக்கு எல்லாருக்கும் அவர் மேலே ரொம்ப மரியாதை உண்டு நாமும் பக்தி பண்ணுறோம் அவரும் பக்தி பண்ணுறார் அவர் சுவாமி ஆட்காண்டுட்டார் எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்குமான்னு நினைப்பா சாதுக்களுடைய இயல்பே அவள் எவ்வளவு பெரியவாளாக இருந்தாலும் இன்னொருத்தரம் மகிமை உள்ளவாளாக பார்க்கறது தான் அவளுடைய திருஷ்டி பார்வை அழகு இல்லையா எந்த மகானும் தன்னை பற்றி பெருமையாக சொல்லிக்க மாட்டார் சாதனை மிக்கூட யார் எனினும் தம்மை புகழ்ந்தறியார் சாதனை மிக்கூட யார் எனினும் தம்மை புகழ்ந்தறியார் விஸ்வநாதனையே துதிப்பார் அவர் பதம் நாடி வணங்கிடுவாய் விஸ்வநாதனையே துதிப்பாய் അവർ പദം നാടി വണങ്ങിടുവായ സാധുക്കൾ സങ്കത്തേ മനമേ തഞ്ചമ സാധു സങ്കത്തിലല്ലൊന്നിലും ശാന്തി വരാതറിവായ ഞാന വൈരാഗ്യം എന്താലും വെളിയിലെ കാട്ടിക്കേ മാട്ടാ ஆழ்ந்த சமுத்திரம் மாதிரி இருப்பாள் உள்ளுக்குள்ளே எத்தனை முத்துக்கள் இருக்கோ ரத்தனங்கள் இருக்கோ காட்டிக்கிறது தானே அது அது மாதிரி இருப்பாளாம் ஆழியை போல் ஞானம் எனினும் மாங்கலை ஏற்றிருப்பார் ஆழ்கடலில் அலை கிடையாது இல்லையா ஆரம்பத்தில் ஆழம் இல்லாத கடலில் தான் அலை இருக்கும் அது மாதிரி ஆழமான பக்தி இல்லாதவா தான் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாளாம் ஆழமான பக்தி இருக்கிறவா ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டான் அது மாதிரி இருப்பாளாம் ஆழியை போல் ஞானம் எனினும் மாங்கலைய திருப்பார் அவர் வாழி என்றால் வாழ்ந்தாய் அவர் பதம் வாழ்த்தி வணங்கிடுவாய் அப்படி நிரம்ப அருள் செல்வம் உடைய அடியார்கள் நின்று கூடிய இந்த தேவாசிரியர் மண்டபம் இவர் வணங்க புகுந்த அவா வந்து பதறி வந்து இவரை திருப்பி வணங்குவா சாதுக்கள்ள எதிர்க்க தான் இருக்கிறவாதான் தான் கணக்கு வயசு இல்லை கணக்கு சின்னவாளோ பெரிய வாழோ பக்தியில் பழுத்த வாங்கிறது கணக்கு இல்லையா ஞானசம்பந்தர சரித்திரத்தில் நாம் அதை பார்க்க போகிறோம் அதனால தான் பெரியவன்னு நினைக்கிறது நம்மளை மாதிரி உள்ள உலகாயுத மக்கள் என்ன மாதிரி உண்டா நான் எப்போ ஏற்பட்டவன் எல்லாரும் பெரியவா இல்லையா நம்ம குருநாதர் ஞானந்த சுவாமி டோத்தர் வந்து கேட்டார் காஞ்சி பெரியவா பெரியவாளா சிங்கேரி பெரியவா பெரியவாளான்னு கேட்டார் ரெண்டு பேரும் நம்மளை விட பெரியவான்ட்டார் இதுதான் சாதுக்கள் லட்சணம் மகான்கள் எப்போவுமே இன்னொரு மகான்னு நினைக்கிறவாளை தான் பெருமையாக சொல்லுவாள் தன் பெருமையை காட்டிக்க மாட்டான் அப்படி அடக்கம் நிறைந்த அந்த சாதுக்களுடைய மண்டபம் அவளை பார்த்துண்டே தனு கோவிலுக்கு போவார் அன்னைக்கு கேரளாவிலேருந்து ஒரு சிவன் வந்திருக்கார் சரித்திரத்தில் அவருடைய பெயரும் இருக்கு அவர் பேர் என்னன்னா விரல் மீண்ட நாயனார்னு பேர் தமிழில் வல்லினம் எல்லினம் உண்டோ இது வல்லின ரா விரல் அப்படின்னு சொன்னால் வீரம்னு அர்த்தம் விரல் மீண்ட நாயனார்னா வீரத்தினால் மிகுந்தவர்னு நம்ம சாதாரண விரல் இல்லை ஃபிங்கர் இல்லை அவர் கேரளாவில் உள்ளவர் பரசுராம கஷேத்திரத்தில் நல்ல சிவபக்தர் வேளாள குடும்பத்தில் பிறந்தவர் கேரளானாலே இயற்கை எழில் சூழ்ந்தது இல்லையா வாஸ்தவத்தில் தன் தாய் தகப்பனாருக்கு துன்பம் விளைவித்த கார்த்தவிரி அர்ஜுனனை வதம் பண்ணி இருபத்தோரு தலைமுறை ராஜாவாக இருந்து ஆள வேண்டியதாக இருந்து அதர்மம் பண்ணின்னு இருக்க ராஜாக்கள்லாம் வெட்டி கொன்னார் பரசுராமர் பரமேஸ்வரன்டேந்து கிடச்ச பரசு ஆயுதம் அந்த கோடாலியால் இரத்தத்தினால பித்தர்களுக்கு தர்ப்பணம் பண்ணினார்னே உண்டு சரித்திரம் அதுக்கப்புறம் இந்த கோபம் அடங்காததாக இருக்கப்படாதுங்கிறதுனாலே அந்த ராஜாக்களுடைய நிலமெல்லாம் இவர் அபகரிச்சிருந்தார் இல்லையா வாளை கொன்னுட்டு அதெல்லாம் காஷ்யபருக்கு தானம் பண்ணிட்டு இனிமே தபஸ் பண்ணணுங்கிற எண்ணத்தில் போகிறத காஷ்யபர் சொன்னார் நீங்கள் அவ்வளவையும் ஜெயிச்சுட்டல் பூமண்டலத்தை எல்லாம் எனக்கு சொந்தமானது என்னோடய இடத்துல நீங்கள் ரா தங்கப்படாதுன்னுட்ட அப்போ பரசு ஆயுதத்தை சமுத்திரத்தில் வீசி பலங்கொண்டு மட்டும் எரிஞ்சு சமுத்திரத்துக்கு அடியில் இருக்கிற பூமியை வெளிக்கொணர்ந்து அந்த இடத்துல தானே இருந்து அந்த க்ஷேத்திரத்தை பூரா உண்டாக்கி அங்கே இருக்கிற வாழ்க்கு ஆயுர்வேதத்திலேருந்து எல்லா கலைகளும் கற்றுக் கொடுத்து தானே அந்த ஜனங்களெல்லாம் உண்டாக்கி அந்த க்ஷேத்திரத்தை பண்ணினாருங்கிறதுனால கேரளாவுக்கு பரசுராம க்ஷேத்திரம்னே பேர் அந்த பரசுராமர் போல இவரும் ஒரு பரசு ஆயுதம் வச்சுட்டு இருப்பார் இந்த விரல்மீண்ட நாயனார் என்ன விஷயம்னு கேட்டால் அவர் வந்து தர்மத்துக்கு விரோதமாக இருக்கிற கத்திரிகால வதம் மன்றேன்னு கிளம்பினார் இல்லையா இவர் சிவ அபராதம் எவம் மன்னனால் அவனை வெட்டிப்பிடுவேன் சிவ அபராதம் அண்ணப்பிடாரு சிவ அபராதம் என்ன அவரை பொறுத்தவரையில் பகவானுக்கு பண்ணுற அபராதம் இல்லை அடியார்களுக்கு பண்ணுற அபராதம் எந்த கோவிலுக்கு போனாலும் எந்த க்ஷேத்திரத்துக்கு போனாலும் அடியார்களை முதல்ல நமஸ்காரம் பண்ணுவார் அப்புறம் தான் ஆண்டவனை கும்பிடுவார் ஆண்டவன் ஒருத்தனோட அருமை இவா இல்லைன்னா எப்படி தெரியும் சாதுக்கள் இல்லைன்னா பகவானை பற்றி எங்கேருந்து தெரிஞ்சுக்க முடியும் இப்போ பெரியபுராணம்ங்கிற ஒன்று இல்லைன்னா நாயன்மார்களுடைய பக்திங்கிறது தெரியலேன்னா சிவபெருமானை பற்றி எங்கேருந்து தெரிஞ்சுக்கிறது பாண்டங்களை பற்றி பக்தா சரித்திரம் தெரிஞ்சுக்காமல் எப்படி தெரிஞ்சுக்கிறது பாகவதத்தில் சொல்லப்பட்ட சாதுக்களோட சரித்திரத்தோட மகிமை தெரியாமல் பகவானை எங்கேருந்து தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்க முடியாது இப்போ பகவானை காட்டக்கூடியவா பக்தியை நமக்கு ஊட்டக்கூடியவா சாதுக்கள்ங்கிறதுனாலே முதல் வணக்கம் அடியார்களுக்கு தான் அதுக்கப்புறம் தான் ஆண்டவன்கிற கொள்கை உள்ளவர் விரல் மீண்ட நாயனார் பெரிய புராணத்திலே பார்த்தா அவ சுவாமி எப்படி அடைஞ்சா அப்படிங்கிறத சம்பிரதாயங்கள் உண்டு என்ன தெரியுமோ குரு லிங்க சங்க குரு மூலமாக சுவாமி அடைஞ்சவா லிங்க வழிபாட்டினால் அடைஞ்சவா சங்கத்தினால் அடைஞ்சவா அப்படின்னு உண்டு சத் சங்கமும் பகவான்ட கொண்டு சேர்த்துவிடும் இல்லையா அதனாலே அடியார்களுக்கு முதல் வணக்கம் பண்றவர் அப்படி வணங்காத வாழையோ அடியார்களுக்கு அபச்சாரம் பண்ணுறவாளையோ தண்டிக்கணுங்கிறதுக்காக பரசு ஆயுதம் கையில் வச்சுட்டு இருப்பார் அவர் அன்னைக்கு வந்திருக்கார் அங்கே திருவாரூரில் என்ன சுவாமி என்ன அப்புறம் பார்த்துக்கலாம் தியாகராஜர் எங்கே போடுப இத்தனை அடியார்களாக ஒன்றா சேர்ந்து பார்க்க முடியுமா அதுன்னு பாக்கியம் இல்லையா இந்த ஆஷாடசு ஏகாதசி இன்னைக்கு பண்டீபுரம் போகிறத பற்றி சில பேர் பேசுவா அன்னைக்கு போனால் சுவாமியை பார்க்க முடியுமா என்ன தரிசனம் கிடைக்குமா அம்பா வாஸ்தவத்தில் பாவம் உள்ள பக்தர்கள் என்ன தெரியுமா சொல்லுவா பகவானே இந்த சாதுகளை பார்க்கறதுக்கு வெளியில் வந்துவிட்றானா அவன் உள்ள இருக்க மாட்டேங்கிறான் அர்ச்சாவதார மூர்த்தியா நியமத்துக்கு கொஞ்சமா பூஜையை ஏற்றுப்பானே தவிர என்ன பார்க்கறதுக்கு இவ்வளவு பேர் வந்திருக்காள அப்படின்னு கோபுரத்து மேல அந்த குழந்தை இடுப்புல கையை வச்சு நின்று எல்லாரையும் பார்த்துண்டு அவளோட ஆடி பாடி குதிச்சு அந்த சங்கத்துல பகவான் திளைக்கிறானா கரி அங்க சங்கா பக்தாட்சியாங்கிற நாமதேவர் விட்டனால போய் மூலஸ்தானத்தை கட்டிக்க முடியும் அவனுக்கு பிடிக்கும் அதை என் மேலே எல்லாரும் படணும் அப்படிங்கிறாங்க அப்போது சாதுக்களுக்கு நம்ம தேசத்தில் எவ்வளவு ஏற்றம் கொடுத்துருக்கு இல்லையா பின்னே திரிந்து அடியாரை பேணி பிறப்பருக்க முன்னே தபங்கள் முயன்று கொண்டேங்கிற அபிராமி பட்டன் அடியார்கள் பின்னாடி போய் உன்னை அடையக்கூடிய பாக்கியம் கிடைக்கணும்னு தபசு பண்ணுறேங்கிற உன் அருள் கிடைக்கணும் இல்லை உன் அருள் தானே கிடைச்சிடும் உன் சாதுக்களுடைய ஒன்றன் நமஸ்காரம் பண்ணுற உன்னை வணங்கக்கூடிய உன்னிடத்துல நம்பிக்கை இருக்கிற மகான்களுடைய கிருப்பை கிடச்சதுன்னா உன் கிருப்பை தானே கிடச்சிதான்னு தீரணும் அந்த சாதுக்களுக்கு பக்தி பண்ணி கொண்டு அந்த விரண்மீண்டன் நான் நேரம் அங்கே இருந்துருக்க சுந்தரமூர்த்தி சுவாமி ஜம்மன் இருந்து கிளம்புறாராம் வழியெல்லாம் அவருடைய ஏவலாட்கள் வர அடியார்கள் வர ஒரு பெரிய ராஜா பவனி வராப்பில் வரார் கழுத்தில் மாலையோட சுகந்த சந்தனத்தோட கம கம கமனு ஜவ்வாது வாசனை நெத்தியில் பட்டையா விபூதி அதில் ஜவ்வாதிலேயே குழச்ச குங்குமம் சார்ந்து இட்டுண்டு காதில் குண்டலங்கள் அசைய பட்டு பீதாம்பரத்தோட நகைகளோடு முப்புரி நூலோடு சேர்க்கிறார் ரொம்ப அழகா வர்ணிக்கிறார் தங்க பெறம்போட பரம காம்பீரியத்தோட வர அவரை பார்த்தாலே நல்ல சௌக்கியமா வாழறவர்ங்கிறது தெரியும் அப்படி இருக்கும் அந்த செழிப்பு அவரோட பக்தியை என்ன அந்த செழிப்பு அவர் கொடுத்ததுங்கிற எண்ணம் மக்கள் எல்லாம் பார்க்குற பாக்குற அவரை தரிசனம் பண்றதுக்கு ஒரு கூட்டம் நிற்கும் பெயர்பட்ட ஒரு வாழ்க்கை வாழராதா சுவாமி அவர் எப்படி வச்சிருக்காருவர் குபேரன் வந்து சிவபெருமானுக்கு தொண்டு பண்ணி அந்த குபேர சம்பத்துங்கிறத அடைஞ்சார் சிவபெருமானுடைய தோழன்னு ஒருத்தர் இருந்தால் அவர் எப்படி இருக்கணும் இல்லையா அப்படி இருந்து காட்டுறாரு அப்படின்னு அவர் தரிசனம் பண்ணி எல்லாரும் அவரோட தேஜஸ்யம் அவர் அழகையும் அவர் வாழ்க்கையும் அவர் வீட்டில் நடக்கிற தான தர்மங்களையும் பற்றி ஜனங்கள்லாம் பேசின்னு இருக்க பரம காம்பீரியத்தோடு அப்படி கோவிலுக்குள்ளே நுழையிற நுழைஞ்சு அந்த தேவாசிரியன் மண்டபம் வரல வந்தவன அந்த மண்டபத்தில் அப்படியே அடியார்கள் வெள்ளமாக கொழுமியிருக்காள அத்தனை பேரும் ஹரஹர மகாதேவான அவளோட குரலில் சொல்லும் பொழுது கேட்குறதுக்கே பரமானந்தமாக இருக்கு அப்போ மனசில் நினச்சிட்டாராம் இத்தனை சாதுக்களையும் வணங்கி இவாளுக்கு சேவை பண்ணுற பாக்கியம் எனக்கு என்றைக்கு கிடைக்குமோ அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறேன் வெளியில் விழுந்து வணங்கலை வணங்கக்கூடாதுங்கிற எண்ணமும் அவருக்கு இல்லை ஒருவேளை அந்த அடியார்கள்லாம் திரும்பி வணங்கிடுவாளுங்கிற தயக்கம் கூட இருக்கலாம் பெரியவா அவர் சமயம் சொன்னாலாம் நல்ல வேலை பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியோட அவதார காலத்தில் நான் இல்லையே நேரம் என்ன இப்படி சொல்கிறாரு ராமர் காலத்தில் இருக்கிறது பாக்கியம் இல்லையோன்னு நம்ம நினைப்போம் பெரியவா சொல்கிறார் தர்மமே வடிவெடுத்தவர் ராமச்சந்திரமூர்த்தி ஒரு ஆதர்சமான ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும் ஒரு ராஜா எப்படி இருக்கணும் அப்படின்னு காட்டினவர் வாழ்க்கையில் ஒரு ஒரு நிலையிலையும் அந்தந்த நிலையில் ஒரு புத்திரன் எப்படி இருக்கணும் ஒரு சிஷ்யன் எப்படி இருக்கணும் சகோதராலன் அப்படி இருக்கணும் ஒரு பதி எப்படி இருக்கணும் அப்படி எல்லா விதத்தையும் காட்டினவர் விஸ்வாமித்திரருக்கு சேவை பண்ணினார் வசிஷ்டருக்கு சேவை பண்ணினார்னு இருக்கிறத ஒரு தண்டம் வச்சுட்டு காஷாயம் தரிசன சன்னியாசியாக என்னை பார்த்தார்னா அவர் நமஸ்காரம் தான் பண்ணியிருப்பார் இப்போ அவருக்கப்புறம் நான் பிறந்ததுனால நான் அவரை பூஜை பண்ணுறேன் இல்லையோ அப்படின்னு நான் தெரியல அதனாலே சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு ஒரு தயக்கம் இருந்திருக்கலாம் அந்த அடியார்களை நான் வணங்க போய் அவா என்ன வணங்கிட்டா என்ன பண்ணுறதுன்னு மனசளவில் வணங்கிண்டார் அப்படியே சன்னிதானத்துக்குள்ளே போகிற சிவபெருமானோட கருணை தியாகராஜ சுவாமியோட கருணை நினச்சிண்டு நீ தியாகமே வடிவமானவன் அப்பா என்ன போகமே வடிவமானவனாக வச்சிருக்க இது உன்னோட கருணை அப்படின்னு நினச்சிட்டு சாதுக்கள் எவ்வளோ வசதி இருந்தாலும் அவளை ஒன்றுமே பண்ண முடியாது அந்த வசதி அத்தனையும் கைவிட்டு போனாலும் அவள் கலங்கவே மாட்டான் ஸ்தித்த பிரக்யான்னு சொல்கிறார் இல்லையா பகவான் கீதையிலே அது மாதிரி சுகம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் அவளை பாதிக்கவே முடியாது எதுவுமே வேண்டுதல் வேண்டாமை இரண்டையும் விட்டு விளங்கிடுவார் அருள் தூண்டின் நின் முன் வருவார் அவர் பதம் தொட்டு வணங்கிடுவார் அவளுக்கு வேணுங்கிறதும் இல்லை வேண்டாதும் இல்லை வெறும் என்று நான் என்ன பார்த்துட்டு இருக்கார் என்னமோ சுவாமி புறப்பாட்டுக்கு வர்றாப்புல எல்லாரும் இத்தனை மக்களும் பண்ணுறாங்களே இவனுக்கு கேள்விப்பட்டிருக்கார் நம்பியாரூரர் சுந்தரர் சுவாமியால் ஆட்கொள்ளப்பட்டவர் அவர் கதையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கார் ஆனாலும் இந்த சிவனடியார்கள் இருக்கிற இருப்புக்கு இவர் இருக்கிற இருப்புக்கு சம்பந்தம் இல்லையே பெரிவாட்டை இன்னொரு மகானை பற்றி ஒருத்தர் சொன்னாராம் நீங்கள் இவ்வளவு எளிமையாக இருக்கள் ஜனங்களுக்கெல்லாம் நல்லதெல்லாம் சொல்கிறேன் அவர் வந்து ரொம்ப ஆடம்பரமாக உடுத்திக்கிறார் படகு காரில் வரார் ஆன்மீகம் பேசுகிறாள் தவிர அப்படி இல்லை ஆடம்பரமாக இருக்கார்னு ஒன்றே பெரியவா சொன்னா சில பேர் கூடல மாம்பழம் விற்றுட்டு போவாள் சில பேர் தள்ளு வண்டியில் போவா போவாள் அவட்ட சில பேர் வாங்குவாள் சில பேர் பெரிய ஏசி ஷோரூம் மாதிரி வச்சுட்டு அதில் மாம்பழம் விற்பாள் காரில் வரக்கூடிய வசதியானவா அதே மாமழம்தான் கூடையில் உக்கிற வச்சுருக்கா தள்ளு வண்டியில் வச்சுன்னு வச்சுட்டுருக்கான் அங்கே வாங்க மாட்டான் அவள் அங்கே போய் வாங்கினா தான் அவள் கௌரவம் சாதாரண ஜனங்கள் அங்கே என்ன விளைவிக்குமோ அப்படின்னு நீங்கள் வாங்கிப்பா ரெண்டு ஒரே பழந்தான் நான் கூடையில் தள்ளு வண்டியில் விற்கிறேன் அவர் உள்ள கடையில் வச்சு வைக்கிறார் வித்தியாசம் என்ன பழம் முக்கியம் முக்கியம்னரான் பரிவன் வெளியில் பார்த்து ஒருத்தரை எடை போட்டுவிட முடியாது யோகர்தோவா போகர்தோவா சங்கர்தோவா சங்க எத்யது பிரம்மணி ரமதே சித்தம் நந்ததி நந்ததி நந்தத்தேவா அப்படின்னு எத்தொழிலில் இருந்தாலும் ஏதவஸ்தைப்பட்டாலும் முக்தர் மனம் இருக்கும் மோனத்தே வெளியில் இருக்கிறத வச்சு எட போடக்கூடாது துறவி போல இருந்து கொண்டு மனசளவில் போகியாக இருக்கலாம் கிரகஸ்தனாக போகத்தில் இருக்கிறவன் போல இருந்து கொண்டும் பரமபக்தனாக இருக்கலாம் கஷ்டம் கிருஷ்ண சைத்ய சரித்திரத்தில் புண்டரீக வித்யாநிதிங்கிறவரோட பக்தி அப்படி தான் சொல்லியிருக்கு பாக்கர்வாடெல்லாம் வரணும் வாசனை தையில போட்டுண்டு பட்டு உடுத்த தாம்பூலம் போட்டுண்டு திண்டுல சாஞ்சுண்டு இவன்லாம் ஒரு பக்தனான்னா மகாபிரபு அவர்தான் பக்தர்ங்கிறார் புன்னரீகா அப்படின்னு அவரை நினைச்சு கதறார் ஆச்சரியப்பட்டு போய் பார்த்தா இன்னும் இந்த மாளிகை கிளிகை இந்த சௌக்கியமும் பார்த்தா ஒன்றும் பக்தி வாசனையே இந்த ஆளுக்கு தெரியாது போல இருக்கு ஒரு பாகவத ஸ்லோகம் சொன்ன உடனே கதறி அழுது விழுந்து பிறண்டார்னு இருக்கு மகாபிரபு சேர்த்துறதுல அந்த பாவம் எப்போ வெளிப்படுமோ அப்போ தான் வெளிப்படும் காட்டிக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஆனால் யார் எப்படி இருந்தாலும் அவன் ஹிருதயத்தில் என்ன இருக்குங்கிறது குருநாதனுக்கு தெரியும் பகவானுக்கு தெரியும் இல்லையா இவர் அப்படி உள்ள சன்னதிக்குள்ளே போயிட்டார் அப்படின்னு ஒன்று விரன்மேட் நேரம் கோபம் வந்துருட்டான் அடியார்களை மதிக்காமல் போகக்கூடிய சுந்தரன் எனக்கு பிறகுன்னா தள்ளுபடி எனக்கு அவன் கிடையாது இனிமே அப்படின்னு அவர் கத்துற கத்தல் அவர் காதில் விடுறது அவர் காதில் விடுதனே இவர் கத்துறார் அப்புறம் என்னென்னா பக்கத்தில் இருக்கிறவா சொல்றா தம்பிரான் தோழன் அவர் பகவானால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்டவர் இப்படிப்பட்டவனை தடுத்து ஆட்கொண்டாரா ஓலையை கொடுத்து அடியார்களை வணங்கணும்னு அவனுக்கு சொல்லித் தரலையா அப்போ அந்த தியாகராஜரும் எனக்கு பிறகு சுந்தரமூர்த்தியை தள்ளுபடி பண்ணுறேன் அவருக்கு ஆட்கொண்ட தியாகராஜரை தள்ளுபடி பண்ணுறேன் இந்த காதில் விழுந்த உடனே கையில் இருக்கிற கோடாலி ஓங்கினா கூட அப்படி பயந்திருக்க மாட்டார் ஒரு சிவனடியார் வந்து நம்மள தள்ளுபடியுட்டார்னா அது பேர்பட்ட பாப்பம் ஷாபம் இல்லையா ஓடுறாரா சன்னதிக்குள்ள சுவாமிகிட்ட என்ன ஒருத்தர் என்ன எனக்கும் கேட்டுதுங்கிற ஒன்றையும் தள்ளுபடியுட்டான் என்னையும் தள்ளுபடினுட்டான் நான் என்ன பண்ணுறது சாதுக்களுக்கு கோபம் வரப்படாது சுந்தரா என் கோபம் பெருசில்லை அடியார்கள் கோபம் பெருசனாலே அவனை சமாதானப்படுத்த நான் என்ன பண்ணணும் அவனை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது என்ன அடியார்களை பாடிடும் அவனோட பக்தி எப்படி தெரியுமோ என் அடியார்களுக்கு அப்புறம் தான் நானே அவனுக்கு அதனால் அடியார்களை நீ மதிக்கிறேங்கிறது உன் மனசில் இருக்கிற எனக்கு தெரியும் அவனுக்கு தெரியலையோ இல்லையோ அது சாதுக்களை வெக்தமாக நேரடியாக வணங்குறதுங்கிறது தான் அவனோட வழிபாடு அதனால் நீ வணங்கி பாடிடும் இன்றைக்கி வணங்கினா இன்னையோடு போச்சு நாளைக்கு வணங்கினா நாளையோடு போச்சு வணக்கம் எல்லாருக்கும் தெரியும் தெரியாது பாட்டில் விட்டால் காலம் உள்ளளவுக்கும் இருக்கும் இல்லையா அதனால் அப்படி பாடு அடியார்கள்லாம் விட பெரியவான்னு எனக்கு தெரியும் நீங்களே அப்படி சொல்கிறேன் ஆனால் அவள் பெருமைகள்லாம் எனக்கு தெரியாதே தெரியாமல் நான் எப்படி பாடுவேன் எத்தனை அடியார்கள் இருக்கா அவள் திருப்பெயர் என்ன அவ சரித்திரம் என்ன எனக்கு ஒன்றும் தெரியாதேப்பா சுவாமி சொல்றாரா அடியார்களோட பெருமையை சிவபெருமான் தன் வாக்குனாலேயே சொல்ற பெருமையால் தம்மை ஒப்பார் பேணலால் எம்மை பெற்றார் ஒருமையால் உலகை வெல்வார் ஊனமேல் ஒன்றும் இல்லார் நிலையில் நின்றார் அன்பினால் இன்பம் மாறுவார் இருமையும் கடந்து நின்றார் இவரை நீ அடைவாய் சுவாமி சொல்றார் சிவபெருமான் தன் வாக்கினாலே பெருமையால் தம்மை ஒப்பார் என் அடியார்களுடைய பெருமையை பற்றி சொல்லணும்னா சுந்தரா அவளுக்கு சமம் அவாளே தான் நான் கூட இல்லை எனக்கு சமம்னு சொன்னாலே தப்பு என்னை விட மேம்பட்டவா அடியார்கள் பேணலால் எம்மை பெற்றார் என் மேல் அவளுக்கு இருக்கிற அன்பை என்னால் வருணிக்க முடியலப்பா அன்புனால என்ன வாங்கி விட்டா எல்லாரும் நான் எனக்கு சொந்தம் இல்லை அவளுக்கு சொந்தம் அவ சொல்படிதான் நானே இருக்கணும் அந்த அன்பு பேணி அந்த அன்புனால எம்மை பெற்றாருங்கிறார் ஒருமையால் வெல்வார் ஒரே ஒரு லட்சியம்தான் அவளுக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று தான் என்ன தெரியுமோ நான் தான் வேறு எதுலேயுமே அவளுக்கு லட்சியமே கிடையாது பாக்கி எல்லாம் அலட்சியம்தான் நான் மட்டுந்தான் லட்சியம் சத்குரு ஞானநந்த சுவாமியோட தியான ஸ்லோகத்தில் ஓதும்பல சாஸ்திரத்தின் உண்மை ஆய்ந்தே உலக சுகம் துச்சமென உதிரி தள்ளி ஆதிபரம்பொருளினுக்கு இச்சை வைத்து அட்டாங்க யோகமுறை எட்டும் கற்று நீதி நெறி வழுவாது நெறியில் நின்று நிலையான சாயுஜம் அடையும் மார்க்கம் போதனை செய்கின்ற மகான் ஞானானந்தன் அவன் பொன்னடிகள் என்னாலும் சிந்தையை வைப்போம்னு பாக்கியெல்லாம் துச்சம் தான் பகவானை தவிர அந்த ஒன்றே ஒன்றுங்கிற ஒரு விஷயத்தில் ஒருமையால் உலகை வெல்வார் உலகத்தையே ஜெயிச்சு விடுவார் அவள் வேணுங்கிறது ஒன்றுமே இல்லை நான் மட்டும்தான் ஊனமேல் ஒன்றும் இல்ல ஒரு குத்தம் சொல்ல முடியாது அவளை ஒரே ஒரு குத்தம் கொண்டு தேடி நான் குணம் கிடைக்காதுங்கிற அவ அவகுணம் இலாச்சு என்னங்கிறதுக்காராஜி சாதுக்கல்லுடைய குணம் எப்போ ஏற்பட்டது தெரியுமா சந்தனாச்சி ஹாத்த பாயகி சந்தனு அப்படின்னு ஒரு அபங்கம் சந்தனை வரோம்னா அதோடைய தண்டு கிளை எல்லாம் தானே வாசனையாக இருக்கும் அந்த மரக்கட்டை சந்தனை கட்டையாக வாங்கிட்டு வந்துட்டோம்னா கூட அந்த கட்டையில் மேலே வாசனை கீழே வாசனைன்னு உண்டா எங்கே போதான வாசனையாக இருக்கும் அது நன்னா ஒரு வடிவத்தோட ஷேப்படாக இருந்தாலும் சரி கரட முரடாக இருந்தாலும் சரி வாசனை மாறுமான்னு ஸ்பர்ஷவேதி கல் இருக்குது அது இரும்ப தொட்டால் தங்கமாக்குங்கிறது அதோட தன்மையை தவிர அது அழகா லட்சணமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை எப்படி இருந்தாலும் அது வேலை செய்யும் எந்த பாகத்திலையும் வேலை செய்யும் இல்லையா விளக்குன்னு ஏற்றி வச்சுட்டா அது அந்த அறபூரா வெளிச்சமாக்கும் இல்லையா அது மாதிரி சாதுக்கள் எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அந்த இடத்துக்கு பக்தி மனத்தை கொடுப்பா பாபிகளாக இருக்கிறவாளை புண்ணியாத்மாக்களை மாற்றுவா ரசவாதம் பண்ணுவா எல்லார்டையும் அஜ்யான இருளனுக்கு ஞான பிரகாசத்தை கொடுப்பா அவளை குத்தம் கண்டுபிடிக்க முடியுமாங்கிற அறுத்துக்கார அதே சொல்கிறார் இவர் ஊனமேல் ஒன்றும் இல்ல அருமையாம் நிலையில் நின்றார் அவ எப்பேற்பட்ட ஒரு ஸ்திதி ஒரு நிலையில் இருக்கா தெரியுமா அருமை அதை சொல்ல வார்த்தை இல்லைப்பா இப்படி பக்தி பண்ணி என்னை சொக்க வைக்கிறாள மயக்க வைக்கிறாளே அன்பினால் இன்பம் மாறுவார் என் மேல் இருக்கிற அன்பே தான் நான் இன்பம் வளர்கிறது எந்த பொருளாலையும் அவளுக்கு இன்பமே கிடைக்காது என் நினைப்பு என்னுடைய திருநாமம் என்னுடைய மகிமைகளை சிரவணம் பண்ணுறது என்னை கோவில் கோவிலாக தரிசனம் பண்ணுறது என்னை பக்தி பண்ணுறவாளை பக்தி பண்ணுறதுங்கிறத தவிர எதுலையுமே வாளுக்கு இன்பம் கிடையாது இருமையும் கடந்து நின்றார் துந்தங்கள்னு சொல்லக்கூடிய இருமைகள் இரட்டைகள்னு சொல்றோம் இல்லையா சுகம் துக்கம் அப்புறம் என்ன ஆரோக்கியம் வியாதி செல்வம் வறுமை அப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையா இது மாதிரி இருமைகள்ல தான் மனுஷ வாழ்க்கை பூரா இருக்கு இளமை முதுமை எல்லாம் சொல்கிறோமே இதெல்லாம் கடந்து நின்றவ உலகத்தில் இருக்கிற எந்த விஷயமும் அவளை பாதிக்கவே முடியாது சரீரத்துக்கு எது நேர்ந்தாலும் கவலையே படமாட்டான் உடம்புல தெம்பு இருக்கிற மட்டுக்கும் என் கைங்கரியம் பண்ணுவாள் ஸ்மரண பூரா நினைவு பூரா எங்கிட்டயே இருக்கும் வாக்கு பூரா என் சம்பந்தமாவே இருக்கும் எந்த சூழ்நிலையும் அவளை அசைக்க முடியாது இருமையும் கடந்து நின்றார் இவரை நீ அடைவியே ஜலம் ததும்பது சுந்தரமுதி சுவாமிக்கு அடியார்கள் பெருமையை ஆண்டவன் வாயால் கேட்கறது இல்லையா இதை விட ஒரு பாக்கியம் உண்டா அப்படின்னு நினைச்சுக்கிறார் பட்டியலத்தார் சொல்றாராம் அடியார் உறவும் அரண் பூசை நேசமும் அன்றி படிமீதில் வேறு பயனுளதோ பூமியில் பிறந்ததுக்கு இதை தவிர என்ன பிரயோஜனம் வாழ்க்கை நட்டமா போயிடுமே இல்லைன்னா என்ன அடியார் உறவு வேணும் பகவானை பூஜை பண்ணணும் அதுல ஒரு ஆசை இருக்கணும் அவ்வளோதான் வாழ்க்கை நல்லார் இணக்கமும் நின் பூஜை நேசமும் ஞானமுமே அல்லாது வேறு நினைவுளதோ சத்சங்கம் வேணும் நல்லா நினைக்கம் பகவானை பூஜிக்கிறது ஒரு ஆர்வம் ஞானம் பகவான் மட்டும்தான் சத்தியம் இல்லை மாறுபாடு உடையதுங்கிற ஞானம் இதை தவிர வேறு என்ன இருக்குது இது சுவாமிகிட்டேருந்து இதை உடனே அப்படியே கண்ணில் ஜலம் வருது அவளை நான் எப்படி பாடுவேன் மொதல் முதல்ல எப்படி பாடுவேன்னு கேட்டபோது அடி எடுத்து கொடுத்தேடே அப்படி அடி எடுத்து கொடுக்கப்படாதா அப்படின்னு சொன்ன உடனே சுவாமி அடி எடுத்து கொடுக்குறார் ஏன்னா எத்தனை சிவக்ஷேத்திரங்கள் இருந்தாலும் சிதம்பரம் சிதம்பரம் தானே அதுக்கு ஒரு ஸ்தானம் இருக்கு தலைமை ஸ்தானம் இருக்கு அது மாதிரி எத்தனை சிவனுடையார்கள் இருந்தாலும் அந்த சிதம்பரம் நடராஜரை தொட்டு பூஜை பண்ணுற உரிமை இருக்கிறவா இருக்க அவ பாக்யம் பாக்யந்தான் சுவாமி அங்கேருந்து ஆரம்பிக்கிறாரா செற்கிடாருக்கு பெரிய புராணம் எழுதுறதுக்கு உலகலாம்னு அடி எடுத்து கொடுத்தார் இல்லையா இவர் பாடுறதுக்கு பித்தான்னு என்னை பாடினியே அதை வச்சு பாடுன்னு அடி எடுத்து கொடுத்தார் இப்போ சொல்கிறார் சுந்தரா நான் அடியெடுத்து தரேன் அதை வச்சு எழுதுங்கிறார் அது வார்த்தையோடு நிற்கலையாம் அத்தனை பேரோட சரித்திரங்களும் அவர் கண்ணு முன்னாடி தெரியலாம் சாதுக்களுடைய சரித்திரமெல்லாம் தெரிஞ்சு அதை அப்படியே உள் வாங்கி கொண்டு தாங்க முடியாத ஆனந்தத்தில் அப்படி வெளியில் தெரிச்ச ஒரு வரி தான் ஒரு ஒரு அடியார்க்கு நமக்கு கிடைக்கிறது முழு சரித்திரத்தை உள் வாங்கின்னு விட்டார் அதுலேருந்து இந்த ஓவர்ஃப்ளோ ஆறுதுன்னு அது மாதிரி அப்படி வெளியில் வந்தது தான் ஒரு அடியாரை பற்றி ஒரு வரி அதை பின்பற்றி பிற்பாடு நம்பி ஆண்டார் நம்பி விநாயக பெருமானே இந்த சரித்திரத்தை எல்லாம் விளக்கி சொல்ல திருத்தொண்டர் திருவந்தாதி எழுதினார் அதை வச்சு சிவபெருமான் கருணையால் சேர்க்கிறார் இந்த பெரிய புராணம் எழுதினார் அப்படின்னா இதுக்கு மூலம் அது சுந்தரமூர்த்தி சுவாமியை பகவான் அவதாரம் பண்ண வச்ச காரணமே இதுதான் அப்படிங்கிறத அதை சுவாமி அடியெடுத்து கொடுக்குற இதில் ஒரு ஆச்சரியம் உண்டு என்னன்னா இவர் காலத்துக்கு முன்னாடி இருந்த நாயன்மார்கள் இவர் காலத்திலேயே இருக்கிற நாயன்மார்கள் இவர் காலத்தில் இருக்கிற இவர் இன்னும் பார்க்கவே இல்லை இனிமே தான் பார்க்க போகிறாருங்கிற நாயன்மார்கள் எல்லாேர் பேரும் அதில் வரும் பார்க்காத ஒருத்தரை எங்கேயாவது பாட முடியுமோ ஒருத்தரை பற்றி தெரியவே தெரியலன்னா நடக்க போகிற வரலாறு நடந்து கொண்டிருக்கிற வரலாறு நடந்த வரலாறு இது அத்தனையும் திரிகாலத்தையும் பரமேஸ்வரன் அவருக்கு காட்டி அடியார்கள் பெருமையை உணர வச்சு அவரை பாட வச்சார் இதுவே ஒரு அற்புதம் தானே இல்லையா தில்லை வாழந்த நர்த்தம் அடியார்க்குமடியேன் திருநீல கண்டத்து குயவனார்க்கு அடியேன் இல்லையே என்னாத இயற்பகை குமடியேன் இளையான் தன் குடி மாறன் அடியார்கும் அடியேன் வெல்லுமா மிக வல்ல மெய்பொருடு கடியேன் விரி பொழில் சூழ் குன்ற யார் முல்லையம் மீண்டர்கடியேன் அல்லி மென் முல்லை அமர்நீத்தடியே ஆரூரன் அம்மான் காளே ஏ நம்ம முழுமையாக இப்போ அதை பாடாமல் என்ன பண்ணுறோம் அந்தந்த அடியார் பேர் வரும்போது அந்த ஒரு வரியே நம்ம பாடிவிட்டு அந்த சரித்திரம் சொல்கிறோம் அப்போது நமக்கு அது முழுசாக வந்துடும் தனியாக அது மட்டும் பாடும் பொழுது சரித்திரம் தெரியாமல் அதை நமக்கு விளங்குறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதுனால அடியார்கள் அத்தனை பேருடைய திருநாமமும் திருச்சரித்திரமும் உள்ளடங்கினது அதனாலே அது பாடினாருங்கிறது எதுக்காக பாடினாரா ஞாலமுய சைவ நன்னெறியின் சீலம் முய அருளினா உலகமே உய்வடைவதற்காக அத்தனை பேர் உத்தாரணமாகிறதுக்கு படிக்கிற ஒத்தொத்திற்கும் பக்தி உண்டானதுக்காக சைவ நெறி தழைத்து ஓங்கிறதுக்காக சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய திருவாக்குலேருந்து சிவபெருமான் உள்ளிருந்து பாடினார்ங்கிறது தான் உண்மை இல்லையா சாதாரணமாக இந்த இடத்துல எப்படி சொல்லுவாங்க ஜெயக்குழே அப்படிதான் எழுதியிருக்கார் சுந்தரமூர்த்தி சுவாமி சரித்திரத்தை இந்த இடத்த நிறுத்திவிட்டார் இதுக்கப்புறம் தில்லைவாழ் அந்தனர்லேருந்து உள்ளே போறார் ஒத்தரோட சரித்திரத்தையும் சொல்லி அது பூர்த்தி ஆகிற இடத்துல திருப்பி திருவாரூரில் சுந்தரமூர்த்தி சுவாமியோட சரித்திரத்திலேருந்து ஆரம்பித்து அவர் தன்னோட பதினெட்டாவது வயசில் சிவபெருமான் வெள்ளை யானை ஐராவதம் அனுப்ப அதில் ஏறி உடம்போடு கிளம்பி கைலாசம் போனதை சொல்லி பூர்த்தி பண்ணுற அப்படி சொல்கிற ஒரு மரபு உண்டு நாம் இப்போ என்ன பண்ணுறோம்னா அந்த சுந்தரமூர்த்தி சுவாமி சரித்திரத்தை சொல்லிவிடுறோம் சொல்லிவிட்டு தில்லைவாழ் அந்தனர்லேருந்து சொல்லும் பொழுது அப்போ சொன்னதை நினைவு வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் அந்த சரித்திரம் பூர்த்தி ஆகிடுங்கிறதுனால அந்த மாதிரி முறையில் தான் நாம் இப்போ சொல்கிறோம் இந்த இடத்த முழுக்க பாடினார் அப்படிங்கிறது தான் சரித்திரம் அவ அத்தனை பேருடைய பெருமைகளையும் அவர் பாட உள்ளிருந்து சிவபெருமான் அவரை இயக்க அற்புதமாக அடியார்களை வந்து வணங்கி வலம் வந்து அவர் பாட அவர் மேலே அத்தனை கோபம் இருந்தது விறன்மேட்ட நாயருக்கு அவர் மேலேயும் கோபம் பரமேஸ்வரர் மேலே கோபம் இருந்தது இல்லையா அந்த கோபம் எல்லாம் தனிஞ்சு விடுது திருவள்ளுவர் சொல்கிற சாதுக்களோட கோபத்துக்கு ஒரு குரல் பாடி இருக்கார் சாதுக்களுக்கு கோபம் வரலாமான்னால வரும் வராமல்லாம் இருக்காது அது எப்படி இருக்கும்னா குணம் இன்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேனும் காத்தல் எழுது என்கிறார் சாதுக்களோட கோபத்துக்கு ஆயுசு எவ்வளவு அவ்வளவுதான வந்த வேகத்தில் போயிடும் அந்த கோபத்தினால நன்மையே தான் விளையுமா இப்போ விரல்மீண்ட நாயனாருக்கு கோபம் வந்ததில் நமக்கு என்ன லாபம்னா திருத்தண்ட கிடைச்சது இல்லையோ பெரிய புராணமே கிடைச்சது இல்லையோ அவருக்கு அப்படி ஒருத்தருக்கு கோபம் வந்ததுனால இந்த சிவனடியாரோட கோபமே தன் மேலே அவருக்கு பற்று இல்லை இது வேணும் அது வேணுங்கிற எண்ணம் இல்லை பக்த பக்தி தான் அவருக்கு அப்புறந்தான் பக்தி இல்லையா அப்படி அவர் கோச்சுன்றதுனால சுந்தரமூர்த்தி நாயனார் பயந்தார் அவர் கோபத்துக்கு பரமேஸ்வரனே பயந்தார்னு இருக்கு இல்லையா அப்போது அந்த அன்புனால் எழக்கூடிய கோபம் அந்த கோபத்துக்கு அடிப்படை என்னன்னு கேட்டால் ஒரு ஆங்காரம் இல்லை ஒரு க்ஷாத்திரம் இல்லை பக்தாள் மேலே இருக்கிற அன்புனால் எழுந்த கோபம் நிருசிம்மூர்த்தி உக்ரமாக இருக்காருன்னா அந்த உக்ரத்துக்கு பின்னாடி பிரகலாதன் மேலே அவர் இருக்கிற அன்பு இருக்கு இல்லையோ அன்புனால் தயா தயாக்காரணே சகுண பக்தாஞ்சே சே வச்சன சத்யகேலேங்கிற பக்தாள் வார்த்தை மெய்ப்பிக்கிறதுக்காக அன்பு நாள் எழுந்த வடிவம் நரசிங்க வடிவம் பார்க்குறதுக்கு கோபமாக தெரியும் அதுக்கு பின்னாடி இருக்கிறது அன்பு விரல் மீண்ட நாயனாரோட கோபத்தினாலே ஒரு பெரிய லாபம் விளைஞ்சது அவரும் இவரை வணங்கினார் இவரும் அவரை வணங்கினார் சாதுக்களாக ஒருத்தர் ஒருத்தர் ஆலிங்கனம் பண்ணிண்டா ஒரே ஆனந்தமாக இருந்தது அந்த இடத்துல எல்லார்ட்டையும் உத்தரவு பெற்றுக்கொண்டு தன்னுடைய மாளிகைக்கு சுந்தரமூர்த்தி சுவாமி வரார் சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய நித்திய படிக்க வாழலாம் கவலைப்பட மாட்டா சாதுக்கள்லாம் நாளைங்கிறத நினைக்க மாட்டாரா நேத்தி நேத்திவரும் நன்னா தானே இருந்தது இன்னைக்கு நான் தானே இருக்கு நாளைக்கு இதை நடத்தினவன் நடத்துவான் நாளை பற்றி நாம நினைக்கிறதுக்கு யார் நாளைக்கு நாம இருப்போமான்னே தெரியாது சச்சங்கத்துக்கு வானா இன்னைக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் கொஞ்சம் கமிட்மெண்ட் இருக்கு நாளைக்கு ஐ டு கம் டுமாரோ அப்படி நாளை வரும் என்று நம்பலாமா டுமாரோ நெவர் கம்ஸ் அப்படின்னு ஒரு ப்ராபர்பு டுமாரோ மே கம் பட் யூ மே நாட் கம் டுமாரோ இல்லையா நாளை வரும் என்று நம்பலாமா பணிந்து அருள் பெற வேண்டாம நாளை வரும் என்று நம்பலாமா இன்னைக்கு கிடைச்சதா இன்னைக்கு லாபம் பார் நாளைக்கு நினைக்காத லாபம் என்ன பகவத் ஸ்மரண சத்சங்கம் அது ஒரு நாள் விடாதேங்கிறா ஒரு க்ஷணம் விடாதேங்கிறா இந்த தெம்புனாலும் உலக வாழ்க்கை நடந்துடும் அதில் இறங்கிவிட்டு இங்கே வரலாம்னு நினச்சேன்னா காணாது வேள்வேனி இல்லையா அதுலேருந்து இங்கே வர முடியாது ராமகிருஷ்ணன் சார் சொல்லுவார் பகவான்கிறது ஒன்று ஒன்றுக்கு அப்புறம் நிறைய சைஃபர் போட்டேன்னா அத்தனைக்கும் மதிப்பு உண்டு ஒன்று போடாமல் முட்டை முட்டையாக போட்டேன்னா மரியாதை கிடையாது அது மாதிரி உலகத்தை நீ சம்பாதிக்கிறது எல்லாமே சைஃபர் தான் பகவானை சம்பாதிச்சுட்டு எத்தனை சைபர் சம்பாதிச்சாலும் அத்தனைக்கு வேல்யூ உண்டு பகவான் அப்புறம் சத்சங்கத்துக்கு அப்புறம் போய்க்கலாம் இதெல்லாம் தான் முக்கியம்னு நினைச்சேன்னா பொண்ணு லாபம் இல்லை இல்லையா எல்லாம் கைவிட்டு போயிடும் ஒரு நாளைக்கு எல்லாம் கூட இருந்தும் கூட எதுக்கு லாயக்கில்லாத ஒரு நிலையை நீயே உணர்வே என்றைக்கும் துணையாக இருக்கிறது யார் பகவான் ஒத்தம் தானே குருநாதர் ஒத்தர் தானே அந்த கருணையால் குண்டையூர் கிழாருங்கிறவர் விசாரிச்சுட்டே இருப்பார் ஆட்களை வச்சு அப்பப்போ மூட்டை மூட்டையாக நெல் வந்து இறங்கும் பருப்பு வந்து இறங்கும் மளிகை சாமான்கள்லாம் ஆனால் கடையில் வாங்குறாப்போ இல்லையா இல்லை வயல்லேருந்து வரும் சக்கரை வரும் வெள்ளம் வரும் பக்தாளுக்குள்ளே கொடுக்கணுங்கிற ஆசை உள்ளவா நிறைய பேர் இருப்பா சாதாரண உலக வாழ்க்கை நடத்துகிறவா ஓ இந்த மாதம் கொஞ்சம் என்ன குறைச்சிட இருக்க வாங்கணுமே கடன் சொல்லணுமா கடையில் என்ன பண்ணலாம் க்ரெடிட் கார்டுங்கிறது என்ன அது கடன் தான் ஜம்பத்தில் உள்ள கடன் அது ஒன்றும் கௌரவம் இல்லையா ஒரு கார்டை வச்சு நம்ம கடங்காரன்னு ஆக்கி போடானே தவிர இல்லையா பணம் கொடுத்து வாங்க முடியாத நிலமை யாருக்குமே வரலாம் தெரியாது சாதுக்கள் நிலைமை எப்படி தெரியுமோ தீர்ந்து பெடுத்தா இல்லையாங்கிறது இவா நினைக்க வேணாம் பகவான் பார்த்துட்டு இருக்கான் சுந்தானந்த பாரதி அவர் பாடுறார் எனக்கென்ன மனக்கவலை என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை பெத்த அம்மாவே எனக்காக கவலைப்படுவாங்கிறத ஜெகன் மாதா கவலைப்பட மாட்டாளா அம்பாளியில் விட்டு விடுவாளா பார்த்து பார்த்து தெய்வம் செய்யும் அப்படி பார்த்து பார்த்து பண்ணுவார் ஏன்னா அன்னதானம் நடந்துகிட்டே இருக்குது எவ்வளவு நல்லி அறிக்கையானும் சட்டு சட்டுச்சடுன்னு செலவழிஞ்சிடும் அவர்கிட்ட கேட்க மாட்டார் ஒரு ஆட்களை விட்டு அம்மா நீ என்ன சாமான் வேணும் அவ கவலையே மாட்டா இது எது வேணும்னு சொல்லிவிடுவாங்க என்ன சிவனடியா எடுத்து கொடுக்கணும் சிவனடியார் கொடுக்குறா சிவனடியார் கொடுக்கறத சிவனடியாருக்கு கொடுக்குறோம் சிவனால் கொடுக்குறோம் அப்படி ஒரு எண்ணம் ஒரு சமயம் கடுமையான பஞ்சம் வந்துவிடுத்து அவர் நினச்சபடி நெல் கொடுக்க முடியல கொஞ்சம் குறைவா போய் எடுத்து அது எத்தனை நாளை காணுமோ தெரியல விளைச்சல் இல்லை இப்படி நெலமை வந்து கொடுத்தேன்னு வருத்தப்பட்டாரான் குண்டையூருக்கு டாருங்கிற அந்த மிராசு தான் கையிருப்புலேருந்து கொடுக்கலாம் நல்ல விளைச்சல் இல்லைன்னு எத்தனை நாளைக்கு கொடுக்க முடியுமோ தெரியல அவ பண்ணுற அன்னதானத்துக்கு எவ்வளோ கொடுத்தாலும் போகாது இத்தனை நாளாக இருந்துட்டு திடீர்னு கொடுக்கலன்னா நான் கொடுக்கலேன்னா அங்கே நிற்காதே சுவாமி யாரையோ விட்டு கொடுக்க வச்சுருவேன் எனக்கு பாக்கியம் போயிடுமே அப்படின்னு மனசில் நினைக்கிறார் பரமேஸ்வரனை வேண்டிக்கிறா உன்னுடைய பரமபக்தர் அவர் பண்ணுற கைங்கரியத்துக்கு என்னால் ஆன ஒரு சின்ன சேவை பண்ணிட்டு இருந்தேன் சுவாமி அது விட்டு போயிடுமோன்னு கவலையாக இருக்கே அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி கொள்ள சிவபெருமான் அவர் கனவில் வந்து சொன்னார் சுந்தரன் பொருட்டு உமக்கு நெற்குன்றம் கொடுத்தோம்னு சொன்னார் நெல் கொடுத்தோம்னு சொல்லலை மூட்டையில் கொடுத்தேன்னு சொல்லலை நெல் குன்றம் கொடுத்தோம்னு சொன்னாராம் கனவு கனை திறந்து பார்க்குறார் ஊரில் நேற்றி வரல இல்லாத ஒரு மலை முளைச்சிருக்கு நெல் மலை மற்றதெல்லாம் கல் மலை இது நெல் மலை பிரம்மாண்டம் ஈ அப்பா இடாது சுவாமியுடைய கனவுல சொன்ன வாக்கு சத்தியமா எடுத்தேன் தன் பக்தனுக்காக என்ன பண்ண மாட்டார் அவர் தோழன் சொல்லிவிட்டார் தம்பிரான் தோழன் இல்லையா உடனே ஆனந்தத்தில் ஆளை விட்டு அனுப்பலை அவரே பெரிய மனுஷன் அவர் ஓடுற சுந்தரமூர்த்தி சுவாமிட்டு சொல்கிறதுக்காக சுவாமி என்ன பண்ணார் அவர் கனவுலையும் போய் கொண்டையூர் கிழாரிட்ட உனக்காக நெல் கொடுத்துருக்கேன் ரொம்ப வருத்தப்பட்டான் அதுக்காக உனக்காக கொடுத்துருக்கேன்னு சரி நம்ம வாங்கிப்பாங்க போய் ஒரு ஒருத்தரும் அவர்தானே கொண்டு இறக்குறார் அப்படின்னு இவர் இங்கேருந்து வர்றார் வழியில் ரெண்டு பேரும் திருக்கோயிலிங்கிற க்ஷேத்திரத்தில் சந்திச்சுண்டா உங்களை பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன் நான் உங்களை பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன் உங்களுக்கு இத்தனை கைங்கறி மன்னிட்டு இருந்தேன் இந்த கைங்கரியும் விட்டு போயிடுத்தேன்னு ஒரு தாபம் இருந்தது விளைச்சல் இல்லை கொஞ்சம் பஞ்சம் வந்துடுத்து அச்சிச்சோ நீங்கள் பண்ணக்கூடிய தர்மம் விட்டு போயிடப்படாது அந்த தர்மத்துக்கு நான் பண்ணுற கைங்கிறியும் விட்டு போயிடப்படாதுன்னு கவலைப்பட்டு இருந்தேன் சுவாமி கனவில் வந்த நெல் மலை கொடுத்துருக்கேன் உங்களுக்காகன்னு சொன்னார் வாஸ்தவம் சுவாமி காத்தார் எழுந்து பார்க்குறேன் பிரமிப்பாக இருக்கு என் வாழ்க்கையில் அவ்வளவு நெல் பார்த்ததில்லை அப்படின்னார் உடனே இவரும் வந்து பார்த்தார் சுவாமிட்ட சொல்கிறாரா அப்பா இவ்வளவு கருணை பண்ணிட்டேப்பா எனக்காக நெல் கொண்டு வந்து இறக்கிட்டேயே உன் அன்பே அன்பு கருணையே கருணேன்னு சொல்லுவா சாதாரணமாக பக்தாவளாக இருந்தா தான் ஃப்ரெண்ட்ஷிப் வந்துவிடத்தோ இல்லையோ தோழம் இருக்கு இல்லையா தோழம் மேலே ரொம்ப அன்பாக கண்டிக்கலாம் கடிஞ்சிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அவர் சொல்கிறாரான் நெல் குன்றம் கொடுத்துட்டேன்னு ஒன்றும் பெருமை பீத்திக்க வேண்டாம் டெலிவரி ஸ்பாட் எங்கே இருக்கு நீர் எங்கே இறக்கியிருக்கீர்னு கேட்டாரான் இறக்க வேண்டியது திருவாரூரில் குண்டையூர் இறக்கினா யார் யா கொண்ட கொடுப்பா நான் ஆளா இருக்கேன் பாடுறார் அப்படியே நீள நினைந்தடியேன் உமை நித்தலும் கை தொழுவேன் வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே கோழிலியம் பெருமான் குண்டையூர் சில நெல் பெற்றேன் என்ன அந்யாயம் அது நெல் மலைக்கு சொல்றார் என்ன இது எத்தனை நாளைக்குவோம் பொண்டாட்டி காலி பண்ணிவிடுவா அவ்வளோ சாப்பாடு போட்டு குண்டையூர் சில நெல் பெற்றேன் ஆளில்லை பெருமான் அவை அட்டித்தர பணியே டெலிவரி பாய்ஸ் எல்லாம் கிடையாது கொண்டை இறக்குமையாங்க அப்படின்னு ஒன்று சிவபெருமான் பூதகண்ண கூப்பிட்டாரான் நம் பாட்டி ஜம்பம் அங்கே இறக்க சொல்லி வெய்ய ரெண்டாயின்னு ராவோ ராவா கொண்டு போய் திருவாரூரில் டெலிவர் பண்ணுங்கன்னுட்டார் டெலிவரி ஸ்பாட்டை மாற்றுன்னு விட்டார் கொண்டு பேருக்கிறார் ஆச்சரியப்படுறாரு அவரோட கருணை நினச்சா ஆச்சரியப்படுறதா இவரோட சுவாதீனத்தை நினச்சி ஆச்சரியப்படுறதா சிவபெருமான்கிட்ட கூட ஒருத்தர் இப்படி பேசுவாரா நம்ம கேள்வியே விட்டது இல்லையே மறுநாள் காற்றால் திருவாரூரில் அவா வீட்டு வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் தவிக்கிறான் எங்கே பார்த்தாலும் நெல் இவர் எங்கள் நெல்மலை பார்த்துட்டு வந்து இதெல்லாம் சொல்லிவிட்டார் நான் சொல்லியிருக்கேன்லாம் வந்து இங்கே வந்து இறங்கணும்னு சொல்லிவிட்டேன் ராத்திர சுவாமி மேலே அப்படி நம்பிக்கை நான் என்ன கேட்டாலும் என் சுவாமி பண்ணுவேன் அதுதான் வேணும் இல்லையா என் உளத்தில் உன்னை ஒரு கணத்தில் நினைத்தால் அனைத்தும் தருபவனே நினச்சவனே கொடுக்குறவர் இல்லையா சுவாமி அவரோட அருள் அப்படி நம்பிக்கை காத்தால் கொடுத்துருவார் வந்து வெளியில் நடமாட முடியல பறவையார் சொன்னாலாம் நான் இதெல்லாம் வந்தால் நெல் குத்தி வச்சுட்டு எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணலாம் நினச்சிட்டு இருந்தேன் என் வேலை மிச்சமாக போச்சு ஆட்களை கூப்பிட்டப்பா அந்த நெல் குன்றுக்குள்ளே பூந்து பூந்து தொண்டராக போடுங்க ஊரு பூரா என்னென்னா அவாவா வீட்டு வாசல் இருக்கிற நெல்ல அவாவா எடுத்துக்கோங்க ஊருக்கே நெல் மழை விட்டார் சுவாமி பொன்மலையில் இருக்கிறவர் நெல்மலை உண்டாக்கினார்னு சொல்லுவார் அப்படி ஒரு அற்புதமான ரீலையை சுவாமி பண்ணி வாழ்க்கையில் எதுக்கும் குறைச்சல் இல்லை அடியார்களுக்கு என்றைக்கு குறைச்சல் இருக்கும் இருக்க முடியாது மனசு நிறைஞ்சு பகவானை வேண்டணும் பகவான் நமக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணுவார் அதை அவர் விரும்புகிறார் அடியார்களுக்கு சேவை பண்ணுறது பகவான் விரும்புகிறாருங்கிறதுனாலே நமக்கு கொடுத்துருக்கிற தர்மம்ங்கிறது அவரை நினைக்கிறது தானே அதை ஆனந்தமாக பண்ணிட்டு போயிடுவோம் என்ன வேலை செய்ய சொல்கிறாரோ எந்த இடத்துல எப்படி இருக்க வச்சுருக்காரோ என்ன தொழில் பண்ண சொல்கிறாரோ எப்படி இயக்கிறாரோ அப்படி செஞ்சுட்டு போயிடுவோம் இது வேணும் அது வேணுங்கிற சங்கல்ப விகல்பங்கள் தேவையில்லைங்கிறது தான் அந்த சாதுக்கள் நமக்கு காட்டுறா அப்படி ஆனந்தமாக பறவையாரோட கிரகஸ்தர்மத்தில் இருந்துருக்கிறவர் சுவாமியோடைய உத்தரவு எல்லா ஊர்களிலேயும் கோவில்கள்லேயும் போய் தானே அவரை பாட சொல்லியிருக்காரு இல்லையா அதனாலே உத்தர வாங்கிக்கிறார் மனைவி வீட்ட எந்த மனைவியும் ரொம்ப பிரியமானவளாக இருந்தால் வெளியூர் ஒளியூர் கொஞ்சம் வருத்தப்படுவா ஆனால் பாகவத தர்மத்துக்காக போகிறார் ஊரெல்லாம் சிவபக்தி சிவ மனம் கமழ தபோ ஒரு பாட்டு அம்பாள் மேல பாடுவா காத்தால திருப்பள்ளி எழுச்சி பார் முழுதும் சிவ பரிமளம் பரிமளம்பூங்க பள்ளி எழுந்தருள்வாய் பங்கஜலோச்சனி சி நீ பள்ளி கழுந்தருள்வாய் பார் முழுதும் சிவபரிமளம் போங்க இன்னும் சிவமணம் கமிழும்படியாக அப்படி ஒரு திருத்தொண்டு பண்ணுறதுனாலே பிரியா விட கொடுத்து தான் அவர் ஆரத்தி எடுத்து அவர் மறுபடி அவர் அப்படி அனுப்பிச்சி வைப்பா அப்படி பக்தாளோட கிளம்பி பரிஜனங்களோட கிளம்பி சுந்தரமூர்த்தி சுவாமி பரமேஸ்வரனோட கிருப்பையோடு ஒரு ஒரு ஊர்களாக போய் தரிசனம் பண்ணி கொண்டு அந்த இடத்துல இருக்கிற சுவாமியெல்லாம் பாடிக்கொண்டு வருவர் அவர் சரித்திரத்தில் இதெல்லாம் வருது அப்படி அவர் எந்த ஊரில் இருக்காரோ சில சமயம் பறவை நச்சியார்டேந்து ஒரு ஆள் வருவாள் அம்மா சொல்ல சொல்லி நான் வந்திருக்கேன் என்ன விஷயம்மா சாமான்கள்லாம் தீர்ந்து போய்ட்டா நீங்கள் சாமானாக வந்தாலும் சரி இல்லை தங்கமாக இருந்தால் தேவையில்லை நிறைய தானங்கள்லாம் பண்ணணும் நம்ம ஆசைப்பட்றா சுவாமிகிட்ட கேட்டு கொடு தங்கம் வாங்கி கொடுங்க அப்படின்னு அவர் கேட்பேன் உடனே அவர் வந்து அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி நிஃப்ட் கிஃப்டெல்லாம் வந்துவிட்டது இதுக்கெல்லாம் முன்னாடியே பகவான் பண்ணி விட்டேன் அப்போ ஏற்பட்ட அவருக்கு பண்ணியிருக்கார் சுவாமி ரொம்ப சுவாரஸ்யமான சரித்திரம் இந்த சக்கிய பக்தி எப்படி பண்ணுறதுங்கிறத சுந்தரமூர்த்தி சுவாமின கற்றுக் கொடுக்குறார் சும்மா கேட்டு டிமாண்டு பண்ணுறது மட்டும்தான் நட்பு இல்லை நண்பனுக்காக எதையும் கொடுக்கணும் இல்லையா நட்புக்காக எதையும் தியாகம் பண்ணணுங்கிறது உண்மையான நட்புங்கிறது அதுதானே இல்லையா முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகனக நட்பதே நட்புங்கிறார் திருவள்ளுவர் சும்மா மூஞ்சி நேரம் சிரிச்சு விட்டு பின்னாடி அவனை பற்றி வெய்யிறவன் ஃப்ரெண்டு கிடையாது மனசளவில் மலர்ந்த நிலையில எப்பவும் உதவி செய்யறதுக்கு தயாராக இருக்கணும் நான் பண்ணினதுக்கு அவன் பண்ணணுங்கிற எதிர்பார்ப்பு கூட இல்லாமல் இருக்கணும் அதுதான் நல்ல நட்பு இல்லையா அப்படி இவர் தன்னையே சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டார் அவர் இட்டபடி இருக்கார் மாளிகையில் இருன்னா இருப்பார் நடு ரோட்டில் இருன்னா இருப்பார் பஞ்சபக்ஷ வருமானம் கொடுத்தா சாப்பிடுவார் பட்டினி கடைன்னா கிடப்பார் அதுதான் பக்தி என்ன இப்படி வச்சுருக்காரு அப்படி இருக்கேன் அவ்வளோதானே தவிர இது வேணும் அது வேணும்னு வேண்டியது ஒன்றே ஒன்று தான் சிவபெருமான் திருவருள் மட்டும்தான் வேணும் அப்படிங்கிற உறுதி இருக்கிறதுனால வாழ்க்கையில் நடக்கிற நீரைகள் எல்லாமே சிவனருள் சிவனருள்னு போயிட்டு இருக்கார் அப்படி அங்கிருந்து க்ஷேத்திரங்களை தரிசனம் பண்ணி கொண்டு வரும்பொழுது இவர் திருவாரூரில் இருக்கிறதையே கோட்புரி நாயனார் அப்படிங்கிறவர் திரு நாட்டியத்தாங்குடியில் இருக்கக்கூடியவர் அவர் வந்து இவரை வணங்கி நீங்கள் க்ஷேத்திர யாத்திரையாக வரும் பொழுது அவசியமாக எங்கள் ஊருக்கு வந்து அங்கே இருக்கிற சுவாமியை பார்க்கணும் என்னுடைய இல்லத்துக்கு எழுந்தருளணும் ஒரு வீடுன்னு இருந்தாலே ஸ்ரீமத் பாகவதத்தில் வருது புருத்து மகாராஜா சரித்திரத்தில் சனகாதிகள் உபதேசம் பண்ணுறத சொல்லுவா சாதுக்களோட திருவடி படாத வீடு வீடு இல்லைம்மா அது பாம்பு பொத்துக்கும் ஸ்மசானத்துக்கு தான் சமம் ஒரு வீடுன்னு இருந்தால் அதுக்கு அடியார்களுடைய திருவடி படணுமா அந்த வீட்டில் அப்போ தான் அந்த வீடு பவித்திரமாகும் ஏன்னால் எங்க சாதுக்கள் வராளோ அவள் பின்னாடியே பகவான் வந்து விடுறான் இல்லையோ பகவான் வரான்னுட்டால் சகல செல்வங்களும் அது பின்னாடி வருது இல்லையோ அதனாலே எல்லா விதத்துலையும் சிறப்பாக வாழறதுக்கான வகை என்ன அடியார்களை வீட்டுக்கு அழைக்கணும் அவளால் நமக்கு பகவான் கிருபையால் பொருட்செல்வமும் கிடைக்கும் அருட்செல்வமும் கிடைக்கும் ரெண்டும் கொடுக்கக்கூடியவா சாதுக்கள் ஒரு பாக்கியம் கிடைச்சிதுன்னா வீட்டுக்கு கூட்டின்னு வந்து அவளுக்கு ஒரு பாத பூஜை பண்ணி நம்மளால் முடிஞ்சதை சமர்ப்பணம் இது வேணும் அது வேணும் எதுவுமே கேட்க மாட்டா அடியார்கள் அன்பு மயமானவா அவளுக்கு தேவை அன்பு ஒன்று தான் இல்லையா அப்படி இவருக்கு வீட்டில் நிறைய திட்டம் போட்டு வச்சிருக்கார் என்ன சுந்தரமூர்த்தி சுவாமி அண்ணா ஜம்முன்னு பாது பூஜை பண்ணணும் விடெல்லாம் அவரை நடக்கும்படியா பண்ணி அவர் திருவடி தூளி எல்லாம் நடத்தி படும்படியாக பண்ணணும் அந்த பாது பூஜை தீர்த்தத்தை எல்லாம் நாமளும் எடுத்துன்னு குடும்பத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும் நம்மளால் முடிஞ்ச காணிக்கை நிறைய தர்மங்கள் பண்ணுறார் அவர் பரம தர்மிஷ்டராக இருக்கார் அவருக்கு நம்மளால் முடிஞ்ச கைங்கரியம் பண்ணணும் செல்வத்திலெல்லாம் பெரிய செல்வமாக இந்த பறவை நாச்சியார் வந்து இவருக்கு வந்து வாச்சிருக்காளே இவர் பண்ணுற தர்மத்துக்கெல்லாம் துணையாக இருந்து இவருக்கு அந்த அம்மா துணை இருக்காளா அந்த அம்மாவுக்கு இவர் துணை இருக்காரான்னு தெரியாதபடி அப்படி ரெண்டு பேரும் இருக்காளே இது மாதிரி எல்லா பொண்களுக்கும் பாக்கியம் கிடைக்குமா சாதுக்களுக்கு வாழ்க்கை தான் அப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கும் இல்லையா எனக்கும் பகவான் ரெண்டு பொண்களை கொடுத்துருக்காரு இந்த ரெண்டு பொண்களை எவனோ ராஜாவுக்கோ வியாபாரிக்கோ கோடீஸ்வரனுக்கோ கல்யாணம் பண்ணி கொடுத்து என்ன லாபத்தை காண போகிறேன் ஒரு அடியாருக்கு கொடுக்குற பாக்கியம் எனக்கு கிடைக்கணுமே அதனால அந்த ரெண்டு குழந்தைகளை பெண் குழந்தைகளை கன்னிக்கா குழந்தைகளை சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு அவரோட எண்ணம் என்ன அந்த குழந்தைகள் வாழ்வாங்கு வாழ்வான் ஏன்னா ஏற்கனவே ஒரு கல்யாணம் எடுத்து அங்கே போய் கொடுப்பாளோ அப்படின்னு நினைக்கல அவர் என்ன சாதுக்களுக்கு போகமும் யோகம்னு வருது இல்லையா அதனால் அவளுக்கு மனைவி வாய்ச்சாலும் மகான்களுக்கு மனைவிகள் இருந்தாலும் அந்த மனைவிகளுமே தெய்வமாக இருப்பாங்கிறதா சத்தியம் நம்மளோட சாதாரண உலக பார்வையில் மகான்களை பார்க்கவே கூடாது அவளோட நிலைமையே வேறு மகாப்பிரபுவோடைய பார்ஷத்தர்களை உத்தரான அத்வைதாச்சாரியா ரெண்டு மனைவிகள் அது போகத்தினால் விளைஞ்சது இல்லை நித்யாந்த பிரபுவியே பின்னாடி மகாபிரபு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவருக்கு ரெண்டு மனைவிகள் ஆனால் அவள் மூலமாக பக்தி பிரச்சாரம் தான் நடந்ததே தவிர லௌகீக வாழ்க்கைக்கு இல்லை சாமானிய மக்களுக்கு அது புரியவும் புரியாது ஒரு மகான்னா அவர் கல்யாணம் ஆனவரா சன்னியாசியா எத்தனை குழந்தைகள் இந்த அச்சு பிச்சு கல்வியெல்லாம் கேட்டுகிட்டு இருப்பா நம்ம வாழ்க்கை வேற அவள் வாழ்க்கை வேற உத்து கவனிச்சா புரிஞ்சு போயிடும் ஒன்றும் மெனக்கெட வேண்டாம் உத்து கவனிச்சாலே எப்படி வாழறான்னு கொஞ்சம் பார்த்தாலே நம்மளால அந்த வாழ்க்கையெல்லாம் வாழ முடியாது இல்லையா அதனால் இந்த ரெண்டு பெண்கள் அவளுக்கு சிங்கடின்னு ஒரு பெண்ணு அது தூய தமிழ் பெயர்கள் அந்த குழந்தைகளை அர்ப்பணம் பண்ணணுங்கிற எண்ணத்தோடு அவரை தன் ஊருக்கு அழைக்கிறார் இவரும் வரையின வாக்கு கொடுக்கிறார் அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் நம்ம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ